சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வர. நமஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே கவிலாச மகாமோக கிராஹகிராசைக கர்மனே. வித்யாரண்ய சுவாமி பாதைஹி கிருத பஞ்சதசி பிரகரண கிரந்தத்துல எட்டாம் அத்தியாயத்துல இருக்கும். இந்த அத்தியாயத்துக்கு பேர் கூட்டஸ்த தீப பிரகரணம். கூட்டஸ்தம் அப்படின்னா கூட்டமாக எத்திஷ்டத்தின்னு அசையாம எதிர்க்கும், அதுக்கு பேரு கூட்டஸ்தான்னு பேரு. அதை எதோட சொல்றதுன்னா இந்த கோல்ஸ் மித் எல்லாம் வச்சுட்டு இருப்பான், ஒரு ஆங்கிள் ஒண்ணு வச்சுட்டு இருப்பான், அது மேல வச்சு அவன் என்னதான் அடிச்சாலும் சரி அதெல்லாம் மாறுமே தவிர கீழே இருக்கிறது மட்டும் மாறாம நிர்விகாரமாக இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு சொல்ற இல்லையா, அது அந்த கட்டைக்கு பேரு கூட்டஸ்தம் அப்படின்னு இருக்கு. இங்க இப்ப கூட்டஸ்த தீப பிரகரணத்துல நம்மளுடைய டாபிக் என்ன, இதை நன்றாக ஒழித்து காமிப்பதற்காக வந்த பிரகரணம் கூட்டஸ்த தீப பிரகரணம். இந்த பிரகரணமானது என்ன சொல்ல வருதுன்னா சித்துக்கும் சிதாபாசனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அதை தெரிந்து கொள்ளணும். அது தெரியாம இருக்கிறதுனால்தான் இந்த கன்ஃபியூஷனே. சித் என்றால் சாட்சி, சித் என்றால் கூட்டஸ்தன், சித் என்றால் பிரம்மம், எல்லாம் சித்து தான். சைதன்யம்னு சொன்னா சித்து, பிரம்மம்னு சொன்னால சித்து எல்லாம். சிதாபாசன் அப்படின்னு சொன்னா மனசு, சிதாபாசன் ஜீவன் இதெல்லாம் அவர்கிட்டேந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ வாங்கி தான் ஏதோ இருக்க மாதிரி காண்பிக்கக்கூடியது சித்த ஆபாசம். அதனால ஆபாசம்னாக்க பொய்யாக தோணக்கூடியது, சித்து மாதிரியே தோணும் ஆனா அது சித்து இல்லன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சித் சிதாபாச விவேகம் தான் இப்ப நம்ம பண்ணிருக்கோம் கூட்டஸ்தி பிரகரணத்துல. இதுல இந்த சித்தையும் சிதாபாசத்தையும் பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாதது எப்படி, அப்போ புரிந்து கொள்றதுக்காக பிரிச்சுதான் ஆக வேண்டியது. பிசிக்கலி இன்செபரபிள் அது இல்லையா, ஆனால் நான் எப்படி இதுல இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. ஆனா எப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அதை பிரிக்கலாம் இல்லையா, அத நம்மளுடைய புத்தியில அதை பிரித்து காண்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக. அதை எப்படி அதை பிரிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி புரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த சித்துக்கு பிரம்மன்னு பேர் வச்சுக்கலாம், சிதாபாசனுக்கு ஜீவன் பேர் வச்சுக்கலாம். இந்த சித்து பிரம்மத்திய வெளியில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் பொழுது பிரம்மன் வச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள எனக்குள்ள அந்த பிரம்மம் இருக்குறத புரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டஸ்தன்னு ஒரு பேர் இல்லையா. கூட்டஸ்தன்னு அதே பிரம்மன் தான், அதே சித்து தான், அதே சாட்சி தான் எல்லாம். சாட்சினாலும் நம்ம என்ன சொல்ற சாட்சி கூட்டஸ்தன் சொன்னா எனக்குள்ளன்றது இண்டிவிஜுவலா புரியறது, பிரம்மான்னு சொன்னாக்கா டோட்டலா புரிஞ்சிடுறது, ஈஸ்வரன் பிரம்மான் தான் சொன்னா. அதனால இப்படி ஒரு விவேகம் பண்ணி வைக்கப்படா இருக்கும். அதுக்காக கூட்டஸ்தன் சித்தம் நன்னா ஒண்ணுதான்றது வந்து மனசுல வாங்கிக்கணும். ஆனா நம்ம வெளி விஷயங்கள்ல பத்தி பேசும்பொழுது பிரம்மம்னு சொல்றோம், அதே எனக்குள்ள பேசும்பொழுது அதே சித்துன்னு சொல்லிக்கிறோம். அது ஒரு புரிந்து கொள்வதற்காக வரக்கூடிய ஒரு டெக்னிக் இது. அந்த டெக்னிக்ல எக்ஸ்டர்னலாக கடம் முதலியவைகள் பொருளை பார்க்கும் பொழுது ஒலிக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை பிரம்ம சைத்தன்யம்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒதிக்கக்கூடிய நான் நான் என தோன்றக்கூடிய விருத்தியோ, காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் வரக்கூடிய விருத்தியோ அதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது அதிலிருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்காக கூட்டஸ்தான்னு சொல்றோம். இப்படி புரிஞ்சுக்கணும், கடத்தை சொல்லும் பொழுது அதிலிருந்து சித்த பிரிச்சு காமிக்கிறதுக்காக பிரம்மன்னு சொல்றோம், அகம் விருத்தியிலிருந்து நமக்கு பிரிச்சு காமிக்கிறதுக்காக கூட்டஸ்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இத இந்த கூட்டஸ்த பிரகரணம் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சாரு. ஒரு சவரானது இருக்கு, அந்த சவத்துல சூரிய ஒளியானது முழுக்க படிஞ்சிருக்கு, அதுல சூரியன் ஒழிக்கிறார், அந்த வாலும் ஒழிக்கிறது நல்லா தெரியுது. அதுல என்ன பண்ணா ஒருத்தன் கண்ணாடி எடுத்துட்டு வந்தான், அந்த கண்ணாடியிலயும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பமானது தெரிஞ்சது. அதுல இருந்து அவன் என்ன பண்ணா அதை திருப்பின உடனே அதே சவத்துல அதனுடைய ரிஃப்ளக்ஷனும் வந்து சேர்ந்தது. அந்த ரிஃப்ளக்ஷன் ஆனது வந்து சேர்ந்தது அது எப்படி இருக்குன்னு உண்மை, அது எங்கேருந்து கடை வாங்கினது, கண்ணாடியில் இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் எங்க ஒரிஜினல் சூரியன்,
அந்த சூரியனை கண்ணாடி வாங்கி இதுல அடிக்கும் பொழுது சூரியனால ஒழிக்கப்பட்ட அந்த வால்ல இது பட்டதையானா இது கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி தெரியாது. பாருங்க இதுதான் பிரமம் இல்லையா, ஆபாசம் இது. அது எப்படி பிரைட்டா இருக்கும் அந்த சூரியனை விட, இது எப்படி பிரைட்டா, ஆனா பிரைட்டா இருக்க, இதுதான் பிரச்சனை இல்லையா. அதே மாதிரி நமக்கு அந்த பிரம்ம சைத்தன்யம் தான் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா நான் நான் அதை தோடும் பொழுது அது ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி, அது செய்யற மாதிரி. இப்ப சைத்தன்யம்னு சொன்னால எல்லாருக்கும் அதுதான், ஓடக்கூடிய பொருள், அறிவோட இருக்கக்கூடிய பொருள், இதெல்லாம் தோன்றுது இல்லையா. கையப்பாருன்னா கையதான் பாக்குறோமே தவிர இந்த வெளிச்சத்தை யாரெல்லாம் பாக்கிறதுக்கு மறந்துடுறான் இல்லையா. கைதான முதல்ல தெரியுது, கை எப்படி தெரியும், வெளிச்சம் இல்லாம கை எப்படி தெரியும்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. கையப்பா கைதான் தெரியுது, கையினா கை தெரியும், கூட ஒரு வெளிச்சம் இருக்கு, அது இருக்கு. என் கையை எடுத்தாலும் இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா. அந்த வெளிச்சத்தை நம்ம பாக்கிறதுக்கு தவறிடுறோம். இத நமக்கு பிரிச்சு காமிக்கணும்ன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னார். இந்த சுவத்துக்குள்ள எப்படி இருக்கோ அதுல எப்படி இருக்குன்னாக்க, இந்த ஒளியானது அந்த கண்ணாடியில இருந்து ஒளிச்சா இது உள்ள வந்து அடிக்கிறது அந்த பிரதிபிம்பம். அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பிரைட் ஸ்பாட் மாதிரி தெரியுது அந்த சவுத்துக்குள்ள. ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, இப்படி ஒரு ஒரு கண்ணாடியா இருந்தா, அநேக கண்ணாடிகள் இருந்ததுன்னா அநேக பிரைட் ஸ்பாட் எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரைட் ஸ்பாட்டுக்கெல்லாம் காரணம் என்ன, கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த சூரியன். அந்த சூரியனுக்கு காரணம் என்ன, அந்த சூரியன். அந்த சூரியன் ஒளிச்சாலே ஆனால்தான் இதெல்லாம் பண்ணோம். அந்த சூரியனான ஒளிச்சுட்டுதான் இருக்காரு, ஆனா அந்த ஒளியை மீறி இது ஒழிக்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்துறது இல்லையா. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் சிதாபாசம் பேரு, இந்த ஒளிவரத்துக்கு பேரு சிதாபாசம். பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு, அந்த ஒரிஜினல் சித்தானது எங்கோ அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு, அந்த வால்ல இருக்கு. இப்படி நீங்க கூட்டஸ்தத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு இருந்தார், ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சௌரனுடைய எக்ஸாம்பிளை வச்சு சொல்லிட்டே வந்தார். இதுல அவர் எப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் அது அப்படின்னா, ஒரு குடத்தை நம்ம பாக்கிறோம் அப்படின்னாக்க என்னுடைய தாக்கம் அது உள்ள போய் பாக்கிறது, கூடவே என்கிட்ட இருக்கக்கூடிய சைத்தன்யம் இல்லாம அந்த தாட்டுக்கு வேலை இல்லை இல்லையா. நான் இருந்தாதான் அந்த தைத அந்த கரந்தத்துல அந்த பிரதிபிம்பம் வரும், அந்த பிரதிபிம்பமானது தான் இங்க இருக்கக்கூடிய குடத்தை பாக்கிறது. குடத்தை பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்றதுன்னாக்க, அந்த பிரதிபிம்பத்தை அதனாலதான் இந்த நான் நாலேஜ் ஆனது வந்து எனக்கு வந்து சேர்ந்ததுன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துறது. ஆனா இந்த பாட்டினுடைய வேலை என்னன்னாக்க, அதை காமிச்சு கொடுக்கறதோட அதனுடைய வேலை போயிடுது. காமிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்குள்ளதான் அந்த அஜானம் இருந்தது, இப்ப இந்த சிதாபாசனானவர் அந்த குளத்தை காமிச்சார், உடச்சிட்டு காமிச்சிட்டு அது வேற பாட்டுக்கு போயிடுது. அடுத்த கணமே அது வந்து குடத்துல இருந்து படத்துக்கு போயிடுது, படத்துல இருந்து மடத்துக்கு போயிடுது, மடத்துல இருந்து வாட்சிக்கு போயிடுது, வாட்சில இருந்து போயிட்டே இருக்கு அந்த சிதாபாசன். ஆனா முன்னாடி அஜானமும் அந்த சித்துல தான் இருந்தது, இது குடம் அப்படிங்கிற ஒரு அறிவும் அந்த சித்துக்கு தான் உள்ளது. ஆனா இந்த சிதாபாசனுடைய வேலை என்னன்னா, அதை ஒரு நிமிஷம் அப்படி ஒழிக்கிறது மட்டும் தான் என்னுடைய வேலை. ஜஸ்ட் இட் இல்லுமின்ஸ் தி ஆப்ஜெக்ட். அந்த நாலேஜ், அந்த இலுமினேஷன்னால வந்த நாலேஜ் ஆனது எங்க போய் சேர்றதுன்னா அந்த சாட்சி சைத்தன்யத்துலதான் போய் உட்கார்ந்துருக்கு. இப்படி நோன்னஸ் அன்னோன்னஸ் எல்லாமே சாட்சியில இருக்கு. சிதாபாசனுடைய வேலை என்ன அப்படின்னாக்க, இத சும்மா காமிச்சு கொடுக்கறது மாத்திரம் தான் வேலை, அதே மாதிரிதான் பண்ண. அதனாலதான் நமக்கு வந்தாங்க கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வரும்பொழுது எவ்வளோ விஷயங்களை பார்த்தாலும் எதுல நம்மளுடைய தாட் ஆனது போன்ற அந்த விஷயம் மாத்திரம் தான் ஞாபகம் இருக்கு. எத்தனையோ கார்கள் பார்த்தாலும், ஏதோ நம்ம வரும்போது எத்தனை கார் பார்த்திருக்கலாம், எத்தனை ஸ்கூட்டர் பார்த்தனா, எத்தனை மனுஷர்கள்லாம் பார்த்தோம், எல்லாம் ஞாபகம் இருக்கான். ஏன்னா அங்கெல்லாம் சிதாபாசன சாட்சியும் சேர்ந்து போகல. சில விஷயத்துக்கு மட்டும் சிதாபாசன சாட்சியும் போச்சு. அந்த சமயத்துல சிதாபாசன் அவரை காமிச்சு கொடுத்துட்டு அடுத்த அவருக்கு போயிட்டாரு. அது சிலது ரிஜிஸ்டர் ஆச்சு இல்லையா. அந்த ரிஜிஸ்டர் ஆனது எங்க ரிஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னாக்க, சாட்சி சைத்தன்யத்துலதான் ஆச்சு. அந்த சிதாபாசனம் ஒரு ஜடமான ஒரு விருத்தி தான். அந்த ஜடத்துல என்னுடைய சித்து பிரதிபிம்பத்தினாலதான் இப்படி வருதே தவிர, அந்த சித்த இல்லைனாக்க அது பிரதிபிம்பிக்க, இந்த பிரைட் ஸ்பாட் உங்களுக்கு தோன்றதுனாக்க அதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய சித்து தான் காரணம். ஆனா அது எப்படி இருக்குனாக்க, இது சாதாரணமா பாக்கறத விட இது ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி இந்த அனுபவத்தை கொடுக்கறது. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சித்து சிதாபாசனுடைய வேலை அதை ஒழிக்கிறதோட அவருடைய வேலை தீர்ந்து போச்சு. இந்த குடத்தை அகம் ஜானாமி அப்படின்ற ஒரு அறிவானது சாட்சி சைத்தன்யத்துல தான் இருக்கு. இந்த குடத்தை அறியவில்லைன்றதும் சாட்சி சைத்தன்யத்துல தான் இருக்கு, குடத்தை அறிந்தேன் என்பதும் சாட்சி சைத்தன்யத்துல தான் இருக்கு.
இது நடுவுல வந்து அது காமிச்சுட்டு போச்சு, அவ்வளவுதான் இந்த சிதாபாசனுடைய வேலை அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாரு. அதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் ஏழாவது ஸ்லோகத்துல சொன்னாரு, அஜ்ஞாதோ பிரம்மணா பாஷ்யா ஞாத கும்பஸ்ததா நகிம் ஞாதத்வ ஜனனே நைவ சிதாபாச பரீட்சையா. அது வந்து நல்ல க்ஷயம் ஆயிடுச்சு சிதாபாசனானவர். எப்படி நான் ஒண்ணு பண்ணிட்டேன், அஜ்ஞாதா கும்பகா பிரம்மணா பாஷ்யா, அது நமக்கு தெரியாத குடமானது பிரம்மத்தினாலதான் அறியப்பட்டது. ஆனா நமக்கு எப்படி வருதுன்னாக்க, அஜ்ஞாதா ஞாதஹா கும்பஹா பிரம்மணா பாஷ்யா, இப்படியும் வந்து பாவிச்சுக்கலாம். அறியாமையா குடமும் எங்கிட்டதான் இருந்தது, எனக்கு பிரெஞ்சு தெரியாதுன்றத அறியாமையும் எங்கிட்டதான் இருக்கு, இப்ப எனக்கு பிரெஞ்சு தெரியறது அப்படின்றதும் என்னுடையதான். நடுவுல என்னுடைய விருத்தியானது அந்த பிரெஞ்சு கிளாஸ் கொஞ்ச நாள் அட்டன் பண்ணிட்டு, அதை அட்டன் பண்ணும் போது அது என்ன பண்றது, அது கிரகிச்ச உடனே நான் தான் கிரகிக்கிறேன், அது இருந்தாலும் கிரகிக்க முடியும், அது அதுக்கப்புறம் வேற தாட்டுக்கு போயிடுது. இப்படி ஞாதத்துவம் அஜ்ஞாதத்துவம் ரெண்டுமே சித்துக்கு தான் வருதை தவிர, சிதாபாசன் நடுவுல ஒரு மீடியம், எனக்கு ரிஃப்ளெக்டிங் மீடியம் தான் அது. அந்த சிதாபாசன்றது ஒரு மீடியம், அதுல ரிஃப்ளெக்ட் ஆன கான்சியஸ்னஸ் உண்டு பண்ணிட்டு இல்லன்னு சொல்லல, ஆனா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் போய் இதெல்லாம் அடங்கமா இருக்கு. அந்த ஞாதத்துவம்ன்றதும் அஜ்ஞாதத்துவம் என்பதும் உடத்தன்ல தான் இருக்கே தவிர சிதாபாசன் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக, ஞாதத்துவ ஜனனேனைவ சிதாபாசன், அவ்வளவுதான், இதை உண்டு பண்றது மொத்தம் தான் அந்த சிதாபாசனுடைய வேலை. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, பரீட்சையா நல்லா அழிஞ்சு போய் அது இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இப்படி சொல்லிட்டே வந்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, சார் சில சமயத்துல இந்த வார்த்திகாரர் இருக்காரு சுரேஸ்வராச்சாரியர், அவர் வந்து விருதாரண்யத்துல செல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை காமிச்சு கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி அவர் ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் காமிச்சதுன்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரிஜினல் சைத்தன்யம் காமிச்சு கொடுத்ததுன்னு தான் அவர் சொல்லியிருக்கோம், அவர் அப்படி சொல்லலையே, சம்பித் ஏவம் பிரமா அதுதான் நாலேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்படின்னாக்க அவர் ரெண்டுத்தையும் புரிய வைக்கிறதுக்காக வச்சு பேசினாரு. அது நீங்க உபதேச சாகசிரி மாதிரி கிரந்தங்கள்ல தனியாவே பிரிச்சு காமிச்சிருக்காரு சிதாபாசன் வேறன்னு, அந்த புளோர சொல்றதுக்காக இல்லையா. அது எப்படி அப்படின்னாக்க, ஒரு போட்டோவை காமிச்சு நான் எங்க இருக்கேன் பா அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, தேடுறீங்க, நான் தான் இங்க இருக்கேன், நீங்க தேடுறீங்க, நீங்க என்ன பைத்தியமா இல்ல கேட்ட நான் தான் பைத்தியமா, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த கான்டெக்ட புரிஞ்சுட்டு அந்த போட்டோல இது வரைக்கும் வேறீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இது எப்படி அத மாதிரிதான், நான் இங்க இருக்கும் போது நான் இங்க இருக்கேன்னு சொல்றது எப்படின்னா, அது ஒரு விவகாரத்துக்காக சொல்ற போற போக்குல அவர் சிதாபாசனுக்கும் அந்த சிதாபாசன் மூலமாக அந்த அறிவு வந்ததுன்னு சொன்னாரே தவிர, சிதாபாசனாலதான் வந்தது சித்துக்கு இல்லைன்னு சொல்லவே இல்ல அவர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அத வந்து உபதேச சாகசிரி கிரந்தத்துல ஆச்சாரியம் கிளியலாவே இந்த சிதாபாசனுக்கும் சித்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ சொல்லிருக்கார் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் இந்த கடத்தை வச்சுட்டே பேசிட்டே இருக்கோம், எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய கடத்தை வச்சுட்டு, வெளியில இருக்கக்கூடிய கடத்தை வச்சுட்டு, அந்த கடத்துல என்னுடைய கட விருத்தியானதை போட்டு அதுல இருந்து எனக்கு இது குடம் என்ற அறிவு வந்தது, இதுக்கு முன்னாடி அது அறியாததாக இருந்தது, இப்பொழுது இது குடம் என்று அறியப்பட்டது, இந்த அறிதலும் அறியாமையும் சித்தலதான் இருந்தது, அந்த சிதாபாசன் அதை ஜஸ்ட் அந்த குடத்தை அப்படி காமிச்சு கொடுத்து இன்னும் பண்ணிட்டு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம். எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய குடத்தை வச்சு கொண்டே இப்ப பேசிட்டே இருந்தோம். இப்போ கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்காவே நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப இங்கேயும் திரும்பணும், அது உள்ளுக்குள்ள நமக்கு என்ன பண்றது அப்படின்னு பாக்கலாம்ன்றதுக்காக அவர் என்ன பண்ணார், பதினேழாவது ஸ்லோகத்துல ஆபாத பிரம்மணி தேஹாத் வஹி யத்வத் விவிச்சதே தத்வத் ஆபாத கூடஸ்தௌ விவிச்சேதாம் வபுஷ்வபி. ஆபாச பிரம்மணி தேஹாத் வஹி, தேகத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய குடம், பகிஹினக என்னை விட வேறாக இருக்கக்கூடிய, எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இல்ல, என்னை விட வேறாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குடத்தை நாங்க பார்க்கும்போது தேஹாத் பகிஹி இல்லையா, அது என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்க, சிதாபாசன் காமிச்சது அது பிரம்மமானது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்லும் போது இவர் எப்படி சொல்றாரு பாருங்க, ஆபாச பிரம்மணின்னு பிரம்ம பதத்தை யூஸ் பண்றாருங்க,
வெளியில இருக்கக்கூடிய படத்திலிருந்து வயதர் சித்தம், உள்ளுக்குள்ள பாக்குற சித்தம் ஒண்ணுதான். ஆனாலும் வெளி விவகாரங்கள் பண்ணும் பொழுது அந்த சிதாபாசனுக்கு காரணம் என்னன்னா பிரம்ம சித்து தான் பிரம்மம். அதனால ஆபாச பிரம்மணி அப்படின்னு வார்த்தையை போட்டாரு. நமக்கு புரியறதுக்காக தேகாது பகிஹி ஆபாச பிரம்மணி விவேசதே விவேசதே அப்படின்னா பிரிச்சு பார்க்கலாம் இல்லையா. நம்ம சிதாபாசன் வந்து அதை இலுமின் பண்ணாரு. அந்த நாலேஜ் ஆனது சித்துக்கு தான் வந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. பிரம்மத்துக்கு அந்த நாலேஜ் ஆனது வந்தது அந்த சிதாபாசனுடைய வேலை, அது ஜஸ்ட் இலுமின் பண்றது தான் அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய குரலுக்கு சொல்லும் பொழுது அந்த சித்துக்கு நம்ம என்ன பேர் கொடுத்தோம்னா பிரம்மோன்னு பேர் கொடுத்தோம். இப்போ ஆபாச பிரம்மணி விவேசிதே அப்படின்னா ஆபாசம் அப்படின்னா சிதாபாசனுக்கும் பிரம்மமும் வெளியில தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய கொட விஷயத்துல எப்படி பிரித்து அறியப்பட்டதோ இல்லையா, அவ்வளவு நேரம் அதை பத்தி பேசலாம். இப்போ அதே மாதிரிதான் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தத்வது, அதே மாதிரிதான் ஆபஸ்த ஆபாச கூட்டஸ்தேதாம் வபுஷ்வபி, வெளியில இருக்கக்கூடிய குடத்துக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி வப்பு அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளையும் நீங்க என்ன பண்ண வப்புஷு அபி, இந்த உடம்புலையும் நீங்க என்ன பண்ண தத்வது, அதே மாதிரிதான் ஆபாச கூட்டஸ்தோ சிதாபாசனையும் கூட்டஸ்தனையும் பிரித்து அறிய வேண்டும். விவேக்கியதாம் நீங்கள் பிரித்து அறிய வேண்டும் அப்படின்னா சிதாபாசனையும் கூட்டஸ்தனையும் பிரித்து அறிய வேண்டும். எப்படி குட விஷயத்துல சிதாபாசனத்தையும் பிரம்மத்தையும் நீங்க பிரித்து அறிந்தீர்களோ அதே மாதிரி நம்மளுக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயத்திலையும் நம்ம சிதாபாசனையும் கூட்டஸ்தனையும் பிரித்து அறிய வேண்டும். அப்படின்னா கூட்டஸ்தனும் பிரம்மமும் ஒண்ணு. வெளி விஷயத்தை டீல் பண்ணும் போது அதை பிரம்மன்ற பதத்தை யூஸ் பண்றேன். உள் விஷயத்தை பத்தி பேசும்பொழுது இன்ட்ராவர்ட்டா அதை பத்தி பேசும்பொழுது அந்த இடத்துல நான் யூஸ் பண்ற வார்த்தை கூட்டஸ்தன்னு புரிஞ்சுங்க. கூட்டஸ்தம்னாலும் பிரம்மம்னாலும் ஒண்ணுதான். அப்படின்னா என்ன கூட்டஸ்தான்னு சொல்லும் போதுதான் உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை சொல்வதற்காக இந்த பதம், வெளியில நடக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது பிரம்மன்ற பதம் அப்படின்றத அந்த ஸ்லோகத்திலேயே சூட்சமமா அவர் அப்படி காண்கிற ஆபாச பிரம்மணின்ற பதத்தை யூஸ் பண்றார். சிதாபாசம் பிரம்மணம் ரெண்டுத்தையும் நீங்க எப்படி பிரித்து அறியப்பட்டதோ தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதை அதே மாதிரி தேகத்துக்கு உள்ள பிரித்து அறியும் பொழுது சிதாபாசத்தையும் கூட்டஸ்தத்தையும் நாம பிரித்து அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது என்ன சரி உள்ளுக்குள்ள சொல்றீங்களா வபுஷு அபி அப்படின்னா உள்ளுக்குள்ள அபி என்ன நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் விருத்தௌ சிதாபாசா காம க்ரோதாதி காசுச சம்யாப்ய வர்த்ததே தப்தே லோகே மன்னிஹி யதா ததா அப்படின்னு. அகம் விருத்தௌ நான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நான் பண்ணேன் நான் எழுதுறேன்னு நம்ம நான் நான் பேசும்போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அந்த சித்தம் நம்ம யாருமே நினைக்கிறது இல்ல. நான் போனேன் கதை தான் நான் தான் உங்க வாட்டுக்கு கதை போனேன் நான் தான் போன் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நான் 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 அகம்பிருத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அது என்ன சிதாபாசனை தான் நம்ம நான் நானும் சொல்லிட்டு இருக்கோம். அகம்பிருத்தவ் சிதாபாசனை இப்படி யூஸ் பண்றோம். சில சமயத்துல என்ன பண்றோம் பாருங்க காம குரோதாதி காசுச்ச காமம் குரோதம் வந்து நம்ம சாதாரணமா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கோம் தெரியுமா வீட்டுல. அப்ப பாருங்க நம்ம மனசுக்குள்ள எத்தனை தாக்கு ஓடிட்டு இருக்கு இல்லையா. நம்ம வாக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நினைச்சு வரோம். நம்ம ஊருக்கு போனது அங்க என்ஜாய் பண்றது நினைக்கிறோம் இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு கோபம் இல்லைன்னாக்கா 1973 என்ன திட்டினவர் அந்த ரிலேட்டிவா இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் பண்ணி மறைஞ்சி அவரே போயிட்டாரு அவர் சொன்ன வார்த்தையை நினைச்சுட்டே இருக்கோம் பாருங்க இல்லையா. இப்படி எல்லாம் பண்ணும் பொழுதோ அப்ப என்ன இது பொருள் இருக்கான வெளியில பொருளே கிடையாது. என்ன இவருடைய கவலை தானே எல்லாமே அதாவது நம்ம சொல்ல சொல்ற மாதிரி இந்த பெரியவங்க எல்லாம் இந்த சிராந்தத்தை வச்சுட்டு பண்ற கலத்தா இருக்க அவர் கரெக்டா வாஜி அவர் வளர்ப்பாரு 11 மணிக்குனாக்கா அவர் 10:30 எல்லாம் வருவாரு இல்ல அவர் இருக்கிற நல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வருவாரு. ஆனா இவர் அவர் வரலன்னா என்ன பண்றதுன்னு இவர் பண்ற டென்ஷன் இருக்க அதுக்கு ஏதாவது இப்பவே பேக்கப் வச்சுக்கலாமா, ஒரு தடவை அந்த வாஜியாருக்கு போன் பண்ணிடலாமா எதுக்கும், ஒருவேளை அவர் சொன்னவன் சரியா புரிஞ்சுக்காம வந்துட்டானா இல்ல அவன் ஹோட்டல்ல எதையாவது சாம்பார் சாப்பிட்டு வந்துருவானா, எத்தனை கவலைகள் பாருங்க இதெல்லாம் இல்லாத கவலைகள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருன்னா சிதாபாசன் தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த கவலைகள்லாம் காமக்ரோதாதி கவலைகள்லாம் யாரு சிதாபாசன் எப்படி சார் தெரியும் வித்யாரண்யன் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு.
அகம் விருத்தௌ காம குரோதாதிகாசு ச. அகம் விருத்திலையும் சிதாபாசன் தான் இருக்கார், காம குரோதாதிகள் விருத்திகள்லயும் அவர்தான் இருக்கிறார், அவர்தான் சிதாபாசன் அப்படின்னு சொன்னார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வியாபிச்சு நம்மளை கவலைப்பட வைக்கிறான். இதனுடைய யாருடைய வேலை இதுன்னா சிதாபாசனுடைய வேலை. நம்மளுடைய கவலைகளுக்கு எல்லாம் காரணம் சித்து இல்ல, பிரம்ம எதுலயும் சம்பந்தப்படுறதே இல்ல. அது அவர் பாட்டுக்கு நம்ம கிட்ட எதுலயும் சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்துக்கிறார். ஸ்தூல சூக்ம காரண சரீரால் வெதிரிக்கா பஞ்ச கோஷத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய சித்து. இப்ப இந்த கவலை எல்லாம் படும் போது சிதாபாசன் தான் இது எல்லாத்திலையும் பூந்துட்டு இந்த விருத்தி மூலமாக இது எல்லாத்தையும் நினைக்க வைக்கிறான். மெமரியில பூந்துட்டு அவரே இப்படி பண்ணாரு, அன்னைக்கு திட்டினாரு, அன்னைக்கு திட்டாரு, அந்த வார்த்தை என்னதான் சொன்னாங்க, தப்பு சார் அப்படி சொல்லிருக்க கூடாது. விருத்தினா தாட்டு, விருத்தினா தாட்டு, அந்த தாட்டு நினைக்க, அந்த தாட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிறது, அந்த தாட்டு தான். அந்த தாட்டுக்கு பேரு தான் சிதாபாசன் பேரு. அந்த தாட்டுக்கு ஐன்ற தாட்டிலயோ இந்த மாதிரி ஒலி தாட்டிலயோ காமக்ரோதாதிகள் வரும் பொழுது இருக்கக்கூடிய தாட்டோ இதெல்லாம் சிதாபாசனுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா வியாப்தமா இருக்கு. இந்த கண்ணாடியில காமிச்சதானது எப்படி நீங்க போட்டீங்கன்னாக்கா அங்க போய் பிரைட்டா தெரிஞ்சுதோ அதே மாதிரி பாருங்க. இவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கு, சித்தோட ஆக்டிவா இருக்காரு. சிதாபாசன் தான் நமக்கு இல்லையா அந்த நான்ன்றத. நம்ம ஒரு நாளைக்கு வேதாந்த கிளாஸுக்கு வரும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் நினைச்சாலும் உண்டு அந்த பிரம்மத்தை. பாக்கி நேரம் முழுக்க சிதாபாசன தான் நான் 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 நினைச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அதனாலதான் அவர் சொன்னாரு இதே மாதிரிதான். குடத்தை பார்க்கும் பொழுது எப்படியோ அதே மாதிரிதான் இதுவும். குடத்தை பார்க்கும் போது நமக்கு எப்படி வந்ததுன்னாக்க புத்தி விருத்தியும் இருந்தது, உடன்ற ஒரு பொருளும் இருந்தது, சிதாபாசனும் இருந்தார் இல்லையா. இந்த மூணுத்தையும் சேர்ந்துதான் இந்த பிரம்ம சைத்தன்யம் பார்த்தது. பிரம்ம சைத்தன்யம் என்ன ஆகுது, இந்த விருத்தியும் அவர் தான் பார்க்கிறார். இந்த விருத்தியானது எதிர்க்க வந்த ஆழம் ரிஜிஸ்டர் பண்றதுன்றதையும் சித்து தான் பார்க்கிறாரு இல்லையா. அந்த சூரியன் தானே உங்களுக்கு சோழையும் ஒழிக்கிறது, அந்த சூரியன் தான் மிரர ஒழிக்கிறதும் அந்த சூரியன் தான், அது பிரைட் ஸ்பாட்டா இருக்கிறது சூரியன் தான். இது மூணுமே சித்துக்கு தெரியும் இல்லையா. நம்ம கவலைப்படும் பொழுதோ நம்மளுடைய மனசானது ஏதோ ஒரு பொருளை நினைச்சுட்டு 1973 நினைச்சுட்டு நம்ம கவலைப்படுறதோ இல்ல இல்ல எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்ட நல்லா என்ஜாய் பண்ணோம்னு நினைக்கும் பொழுது இதெல்லாம் எங்க இருக்கு, சித்துலதான் இருக்கு. இந்த சித்து மூணுத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா இருக்காரு. இந்த சின்ன பசங்க எல்லாம் பொம்மையை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. பொம்மையை வச்சுட்டு சின்ன பசங்க பாக்குற பொம்மைய பக்கத்துல இருக்கிற பொம்மையும் பாக்கலாம், அந்த குழந்தையும் பாக்கலாம். அந்த குழந்தை பொம்மையும் பாக்கறதுன்னு பக்கத்துல சின்ன குழந்தை பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருக்கு, நான் பக்கத்துல நின்று பாக்கறேன். அந்த குழந்தையும் பாக்கறேன், பொம்மையும் பாக்கறேன், அது பொம்மைய பாக்கிறது அப்படின்றதையும் நான் பாக்கற மாதிரி இந்த சிதாபாசனையும் பாக்கிறது, கும்பத்தையும் பாக்கிறது, அந்த தாட்டையும் பார்த்துட்டு இருக்காரு உள்ள அவர்தான் அப்படி புரிஞ்சுக்க. அது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு பிரம்ம சைதன்யம் அப்படின்னு ஒரு பேரு. இதே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 1973 என்ன நினைச்சு உட்கார்ந்து இருக்கும் போது அவர் கூட்டத்தங்க சொன்ன அவ்வளவுதான் விஷயம். இந்த பிரம்ம சைதன்யத்தை வெளி விஷயங்களை சொல்லும் பொழுது பிரம்மம் என்றும் உள் விஷயங்களை சொல்லும் பொழுது கூட்டத்தம் அப்படின்னு சொன்னான். இவர் என்ன பண்றாரு, இந்த எப்படி இந்த சின்ன குழந்தை பாக்குற மாதிரி அந்த விருத்தியும் பாக்குறது, அந்த மெமரியும் அவர் பாக்குறார். இவர் கவலைப்படுறதையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு உள்ள இல்லையா. இவர் இருந்தாதானே அதெல்லாம் நடக்கும், என்னால அப்படி பார்க்கறதுனால புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்படி அகம்பிருத்தௌ சிதாபாசா காம குரோதாதிகாசு ச. அகம்பிருத்தியிலையும் அதே மாதிரி காம குரோதாதி விருத்திகளிலும் சிதாபாசன் வியாபித்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கான். இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். தப்தே லோஹே பன்னிஹி யதா அப்படின்னாரு. நல்ல ஒரு இரும்பு இருக்கு, நல்ல காட்சி வச்சிருக்கான். அது எப்படி இருக்குனாக்க நல்ல சூடா இருக்கு. அந்த இரும்பு ஆனது அக்னி என்ன காரியம் பண்றதோ அது இந்த காட்சியில இரும்பும் பண்றது. நீங்க தொட்டா சுகமா சொல்லாதா சுடும் அப்படின்னு நமக்கு தோன்றது. அதே என்ன சார் பண்றது, அது என்ன பண்றதோ அதே காரியத்தை இதுவும் பண்றது இல்லையா. அதுல இன்னொரு பிரச்சனையே இருக்கு, அது இப்ப நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்லி வச்சிடறேன். ஏன்னாக்க சாதாரணமா வந்து
ஒரு காரியத்தை இன்னொருத்தர் பண்றார் அப்படின்னாக்கா அந்த அம்மாவுக்கு பின்னாடி அவருடைய பொண்ணு போறதுன்னாக்கா கச்சந்தம் அனுகச்சதி அப்படின்றத அவர் எப்படி போறாரோ அப்படிதான் இதுவும் போறதுன்னு அர்த்தம். இப்போ ஃபயருடைய காரியத்தை வந்து இரும்பு எப்படி சார் பண்ணும், ஃபயருக்கு ஃபயர் நீங்க சூரியனுடைய காந்திய மூணு எடுத்துக்கலாம், அதுவும் லூமினஸா இருக்கு இல்லையா, லூமினஸ் மாதிரி மின்னல் எடுத்துக்கலாம் இல்லையா, நத்திர சூரியோ பாதி சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி அப்படின்னு சொல்லி நம்ம கற்பூர ஆரதி பண்றோம். அப்ப என்ன நம்ம சொல்றோம்னாக்க அங்கு சூரியனும் அவரை ஒழிக்காது, சந்திரன் ஒழிக்க சூரியனாலே ஒழிக்க முடியலன்னா சந்திரனால எப்படி ஒழிக்க முடியும், இல்ல இந்த அக்னியினால எப்படி முடிக்க முடியும், மின்னல்னால எப்படி முடிக்க முடியும், அவர் இருந்த தமேவ பாந்தம் அனுபாதிச்சரம் அவர் இருந்தால் தானே இதெல்லாம் பிரகாசிக்கும், அவருடைய பாஷா அவருடைய ஒளியினாலதான் இந்த உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது அப்படின்னு அந்த பகவான பக்தியா நினைச்சு நம்ம கற்பூர ஆரதி பண்றோம். இதுல ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது பாருங்க, அங்க என்ன சார் சொல்லிருக்கு, நத்தத்துவ சூரியோ பாதி அங்க சூரியன் ஒழிப்பதில்லை சந்திரன் அவரை ஒழிப்பதில்லை மின்னலாம் அவரை காணிக்காது அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க இருக்கு உடனே கடவுள்கிட்ட போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஏதாவது போனா இந்த தீபதி இருக்கவங்களை பார்த்தா உடனே கடவுளுக்கு போயிடுறாங்க, நடுவுல ஒருத்தருக்கார அவரையே நீங்க நினைச்சு பார்க்க கூடாது, ஏதோ ஒரு சூரியனுடைய பிரகாசத்தினால சந்திரன் தெரிவதில்லை இல்லையா, சந்திரனுடைய பிரகாசம்னால வந்ததுனாக்க இந்த அக்னி பிரகாசம் இந்த டியூப் லைட்ல அதோட லைட்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும் போது இதை விட பெருசான ஒரு ஒளி ஒன்னு இருக்கணும், அந்த ஒளியினாலதான் இதெல்லாம் ஒளிர்வதில்லை, அந்த ஒளியானது இவையை விட பெருசா இருக்கலாமே அது நினைக்காம நீ எதுக்கு உடனே கடவுளுக்கு போயிட்டீங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டேன். அப்ப நீ சொல்ற மாதிரி ஏதாவது பிரசித்தமா இருக்கா உலகத்துல சூரியனை விட ஒழிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லு நாங்களும் ஒத்துக்கிறோம், அது மாதிரி ஒண்ணு இல்லையேப்பா ஒண்ணு. ரெண்டாவது அவர் ஒழித்தாரே ஆனால் எல்லாம் ஒழிக்கணும், எல்லாங்கிற பதம் சர்வமும் வரணுங்க, சர்வம்னாக்க நீ வெறும் லூமினஸா இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் வச்சுன்னு பேசுறிய, லூமினஸ் இல்லாத பொருள்களையும் அது வரும். நீங்க இந்த அயன் பால் இருக்க அது வந்து பார்த்திவமான ஒரு ஐட்டம் இல்லையா, அது வந்து எர்த்துக்கு சேர்ந்தது, அந்த இரும்பு ஓர் எல்லாம் எங்க இருக்கு, பூமியில இருந்து வந்தது தானே அது அயன், ஒரு சிலருந்து வந்தது தான் இந்த அயனு, அந்த அயனும் நெருப்பு ஒன்னா சேர்ந்ததுனாக்க அது நெருப்பு காரியத்தை இதுவும் பண்றது. நீங்க என்ன சொன்னீங்க, கச்சந்தம் அழுகச்சிருந்தா ஒரு மாமி போயிட்டு இருக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த மாமியோட மாமியை தானே நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி ஒழிக்கிறத பத்தி பேசிட்டா ஒழிக்கக்கூடிய ஒரு கடவுளை தானே நீங்க எடுத்துக்கணும், இவர் ஒண்ணு ஒளி பிசிக்கலா ஒண்ணு ஒழிக்கலையே அப்படின்னா அப்பா அந்த மாதிரி கணக்கு கிடையாது, ஒழிக்கிறாருன்னா நீ நினைக்கிற பிசிக்கல் லைஃப் இல்ல, அறி ஒளியாக இவர் இருக்கார், அந்த அறி ஒளி நம்ம கிட்ட இல்லைனாக்க இந்த ஒளியை என்னுடைய கண்ணு பாக்காது, கண்ணு பாக்கிறது பிசிக்கல் ஒளியை தானே பாக்குறது, அந்த பிசிக்கல் ஒளியை பாக்கிறதுக்கு இந்த பிரம்மமானது என்கிட்ட இருக்கணும், அது இருந்தாதான் என்னுடைய கண்ணானது அந்த ஒளியை பார்க்கும், அதனால ஒளின்னு சொன்னாக்க நீங்க பிசிக்கல் லைட் எடுத்துக்க கூடாது, ஒளிக்கு ஒளியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ தூசி பறக்கிறது அப்படின்னு சொன்னாங்க, வாயுல தூசி பறக்கிறது இல்ல, தூசியை வச்சு நம்ம காத்து அடிக்கிறது அப்படின்றோம், தூசி என்ன பார்த்திவமானது, பூமியில இருந்து வரக்கூடியதான தூசி இல்ல, இங்க இருக்கக்கூடிய குப்பை பறக்கிறது, வாயும் பறக்கிறது, இப்போ வாயு மாதிரி தூசியும் பறக்கிறதுன்னு நம்ம சொல்றோம், கச்சந்தம் அணுகச்சேத்தினாக்க அதே மாதிரிதான் இருக்கணும்ன்றது கிடையாது, அதே மாதிரி இந்த ஃபயர் ஆனது வேற திரவியமாக இருக்கலாம், அது பஞ்சபூதத்துல பிருத்திவி அப்பு தேஜோ வாயுல தேஜஸ் திரவியம், இதுவோ பிருத்திவி திரவியம் இருந்தாலும் இதுகளுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வரலாம், அந்த காரியத்தை இதுவும் செய்யலாம், அந்த மாதிரிதான் இந்த சிதாபாசனானது பண்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆச்சு. ஆனா இன்னொரு ஒரு ப்ராப்ளமும் இருக்கு இதுல, என்னன்னா இந்த அயன் பால் இருக்க நல்ல சேஃபா நல்ல பழுக்க காய்ச்சி இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், இத சுட்டா எந்த அளவுக்கு என் கை கருப்பாகுமோ, ஆனா என் கையை எப்படி சுட்டு தள்ளுமோ அதே அளவுக்கு இதுவும் சுட்டு தள்ளுன்றது கரெக்ட் தான், ஆனா இதனுடைய வெளிச்சத்துல நான் படிக்க முடியுமா, படிக்க முடியுமா, அதனுடைய வெளிச்சத்துல படிக்க முடியுமே, அதனுடைய வெளிச்சத்துல ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க எடுத்துன்னு வந்து இந்த ரூம்ல எல்லா லைட்டையும் அணிச்சுட்டு ஒரு நல்ல பழுக்க காய்ச்சி நீங்க வச்சாங்க எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய சேர்லாம் அது ஒழிக்குமா, ஒழிக்காது, அதனால சிதாபாசன் வந்து
சும்மா அப்படி பிரைட்டா காமி பார்த்த தவிர அது டெம்பரரியா தான் இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த அயன் பால் ஆறு திரும்பி சின்னு அதனுடைய ஒரிஜினலுக்கு வந்துடும். எவ்வளவு நேரம் நீங்க சூடு சீக்கலமான ஒரு தண்ணியை போய் நீங்க சூடோட வச்சு சுடு தண்ணி சுடு தண்ணினா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும், தன்னுடைய ஒரிஜினல் வேலையை காமிச்சிடாது இல்லையா, அப்படி காமிச்சிடும். அதனால சிதாபாசனுக்கும் சித்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சிதாபாசன் ஆனவன் இந்த ஆட்டு அயன் பால் மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அவருடைய வேலையை காமிச்சாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப சொல்லும்போது முதல்ல என்ன சொன்னார், அகம்பிருத்தியானது இந்த காம குரோதாதி வித்திகள் இதெல்லாம் வந்து சிதாபாசன் தான் காரணம், இதெல்லாம் ஒளிவதுக்கு காரணம். அதையே அவர் ஒழிக்கிறார் அப்படின்னாக்க, எப்படி ஒரு நெருப்பானது அயன் பால்ல வந்து இருந்தா அந்த காரியத்தை பண்றதோ அதே மாதிரி சித்தனுடைய ஒளியானது இதுகிட்ட வந்திருக்கு. சிதாபாசன் அந்த சித்தனுடைய ஆபாசத்தை எடுத்துட்டு இவர் ஒளிவர மாதிரி நமக்கு தெரிஞ்சது. இவர் தான் எல்லா ஜீவன் தான் எல்லா காரியமும் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. இவர்தான் சார் வீட்டை கட்டினார், இவர் தான் என்னென்னமோ சொல்றாங்க. எல்லா சித்து இல்லாம எப்படி அவர் இருக்க முடியும் இல்லையா? லோகத்துல விவகாரத்துக்கு அப்படி பண்றோம்னா இதெல்லாம் சிதாபாசனுடைய வேலை தான். இதை எப்படி புரிஞ்சுக்கணும், சித்தம் சிதாபாசன் இப்படி சிதாபாசனை புரிஞ்சுக்கிறதுக்காக இது வரைக்கும் சொன்னேன் நான். எப்படி பழுக்க நெருப்புல என்ன காரியம் எல்லாம் பண்றதோ அதெல்லாம் இந்த பழுக்க காட்சினை இரும்பும் பண்ணும், அதே மாதிரி இதுவும் சுடும். அது வரைக்கும் தான் அது உண்மை இல்லையா. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா சுமாத்திரம் பாசையே தப்தம் லோகம் அப்படின்னாரு. அது தப்தம் தன்னைத்தானே காமிச்சு கொடுக்கும். அவ்வளவுதான், ரெட்டா நீங்க எடுத்துட்டு வந்து எல்லா லைட்டையும் அனுப்பிச்சிட்டா அப்பா ரெட்டி சார் ரெட்டா காட்சியிருக்கான் சார் நீங்க சொல்லலாமே தவிர அதை தவிர வேற ஒரு காரியமும் அது பண்ணாது இல்லையா. நான் ஒன்னும் வேற ஒரு காரியத்தையும் அது பண்ணாது. பக்கத்துல இருக்கிற பொருள் அது காமிச்சு கொடுக்குமா, அது இருந்தாக்க நம்ம படிக்க முடியுமா, அது பக்கத்துல ஒன்னுத்தையும் பண்ணாது. அது இதே மாதிரிதான் ஏவம் ஆபாச சகிதா விருத்தயா சொத்ய பாசிகா சொத்வ பாசிகா. அது என்ன பண்ணும், நான் மட்டும் அதை காமிச்சு கொடுக்கும். அவ்வளவுதான் இந்த சிதாபாசனுடைய வேலையை தவிர எல்லாவற்றையும் காமிச்சு கொடுக்க கூடியதான வேலையே கிடையாது. நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதுதான் சிதாபாசம். நம்மள யார் யார் திட்டினாலோ அதுதான் தெரியும். எனக்கு தெரியாம திட்டணும் 1000 பேர் திட்டிருக்கான், அதெல்லாம் இந்த சிதாபாசம் காமிச்சு கொடுக்குமா, காமிச்சு கொடுக்காது இல்லையா. தனக்கு தெரிஞ்சத மொத்தம் தான் இந்த சிதாபாசனானது காமிச்சு கொடுப்பாரு. இது எப்படி இருக்குன்னாக்கா அந்த காட்சி இரும்பு மாதிரி இருக்கு இந்த சிதாபாசம். அவர் ஒரிஜினல் பயர் யாரு, அவர் சூரியன் மாதிரி அந்த சித்து அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக சிதாபாசனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது பிரைட்டாவும் இருக்கா இல்லன்னு சொல்லல, ஆனா அவருடைய ஃபீல்டு ரொம்ப லிமிட்டட் இல்லையா. தாட் வரைக்கணும் அவரை பார்த்து நீங்க அவர் தான் எல்லாம் நினைச்சு ஏமாந்து போயிடல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அவதான் நீங்க பாக்கணும். இது ஆபாசத்தை பார்த்து நான் தான் ஆத்மான்னு நினைச்சிட்டாலே எல்லாரும் அப்படின்னு கவலைப்படுறாரு. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. வேதாந்தத்துக்கு வராதவர்கள் எல்லாம் அதுதான் ஆத்மான்னு நினைச்சிருக்காங்க இல்லையா. அது இல்ல அப்படின்றத காமிச்சு கொடுக்கறது தான் நம்மளுடைய அந்த விவேகம் தான். இப்ப கூட்டஸ்தன் வேற சிதாபாசன் வேற அப்படின்ற விவேகத்தை சொல்றதுக்காக அந்த பிரகரணம் இது. இதை இன்னொரு விஷயமா புரிஞ்சுக்கிறார் பாருங்க, கிரமா விச்சித்திய விச்சித்திய யாயந்தே விருத்த யோகிலாக சர்வா அபி விலீயந்தே சுப்தி மூர்ச்சா சமாதிஷு அன்னார். கிரமாத் ஒரு இந்த நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு ஒண்ணு ஒன்னு விட்டு ஒண்ணு ஒன்னு ஒண்ணுட்டே இருக்கும். அதாவது இந்த இங்கிலீஷ்ல சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் கூட அசோசியேஷன் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. நம்ம ஏதோ வழி நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ எக்ஸிபிஷனுக்கு போனது ஞாபகம் வந்தது, எக்ஸிபிஷன்ல போனோம்னா அங்க அவன் ஃப்ரெண்டை பார்த்தது ஞாபகம் வந்தது, அவன் ஏற்கனவே ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதது ஞாபகம் வந்தது, அவன் இந்த மாதிரி எவ்வளவு பேரை பண்ணிருக்கான் ஞாபகம் வந்தது இல்லையா, அவன் ஆபீஸ்ல பண்ணதெல்லாம் ஞாபகம் எல்லாம் வந்துட்டா. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு, விட்டு 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 அது போயிட்டே இருக்கு. அது ஒரு சரியான விஷயத்துல இல்ல. இப்படி இத மார்ச் பாஸ்ட் பண்ண ஒரு இடத்துல நிக்கிறான், திருப்பி மார்ச் பாஸ்ட் பண்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் கிரமாத்து கிரமமாக வரிசையாக விச்சித்திய விச்சித்திய விட்டு விட்டு விருத்தையா அகிலாக விருத்தையா ஜாயந்து எல்லா விருத்திகளும் இப்படித்தான் உண்டாகின்றன. விட்டு 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 உண்டாகின்றே இருக்கு. நீங்க பாருங்க உன்ன பத்தி நினைச்சிக்கனாக்க இந்த ஜபம் பண்ணும் போதுதான் தெரியும் உங்களுக்கு. கேட்டீங்கன்னு வச்சுக்க அவர் ஜபத்துல இருக்காங்க, ஜபத்துல இருந்தாரா
அவர்கள் ஆபீஸ்க்கு அவளை காத்தால போனோம்னா அவன் தந்துருப்பானா, கீழே எங்கிட்ட வந்திருக்கானே, கிணத்துக்கு வந்திருப்பானா, அவர் பாட்டுக்கு அவர் ஜபத்தையும் சொல்லிட்டு அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் வந்து மாறி மாறி கொண்டு வர. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, திருப்பி இங்க எழுத்துட்டு வர்றாரு. ஐயோ ஜபம் பண்ணிட்டு இருக்காம இந்த கவலை வேண்டாம் அப்படின்னு எழுதுக்கிறா இல்லையா ஜபம். அதே மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி இதுக்காக தான் பெரியவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மெடிடேஷன் தான் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கணும். நீங்க மலையில போய் பண்ணணும், இல்ல நதிக்கரையில போய் பண்ணணும், இல்ல தேவதா மந்திரத்துல போய் பண்ணீங்கன்னாக்க, உங்க தாட்ட அங்க போனோம்னா எதிர்க்க இருக்க கோயில பண்ணும்போது இந்த வீட்டு ஒண்ணு இருக்கும், வீட்டுல பண்ணும்போது நமக்கு ஒரு சுதந்திரம் நம்மள அறியாமே இருக்கும், அதனால எங்க வேணாலும் போகும். நீங்க போய் இப்ப காமாட்சி அம்மன் கோயில் எதிர்க்க உட்காந்து ஜெபம் பண்ணுனா உங்களை அறியாமையே ஒரு டிசிப்ளின் ஒண்ணு மைண்டுக்கு உங்களை அறியாமையே வந்துதானே ஆகும். ஐயோ நம்ம ஜெய சன்னதியில இருக்கோமேன்றதுக்காக கொஞ்சம் பயந்து பயந்து அங்க வீட்டுல இருக்கும்போது நாலு ஜெபத்துக்கு ஒரு தடவை போச்சுன்னா இங்க அட்லீஸ்ட் 10 தடவைக்கு ஒரு தடவை தான் வெளில போகும். இல்லையா, அது அப்ப ஒரு லாபமாவது இருக்கு. அதனாலதான் என்ன சொன்னா, கடல்ல போய் நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அந்த கடலுடைய சத்தமானது கேட்டுட்டே இருக்கும். திடீர்னு உங்களுடைய புத்தி போனா அந்த சத்தம் கேட்காது. அந்த வித்தியானது திருப்பி நீங்க ஆட்டோ சஜஷன்ல இங்க எடுத்துட்டு வருவீங்க. இப்படி பண்ற மாதிரிதான் நம்மளுடைய தாட் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இந்த சிதாபாசனுடைய ஐடியா என்னன்னா போய்கொண்டே இருக்கும், வரிசையாக போகும். கிரமாத்து நீ பாருங்க, இந்த சிதாபாசனுடைய ஐடியா எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு அழகா சொல்ற பாரு. கிரமாத்து விச்சித்திய விச்சித்திய விட்டு விட்டு ஜாயந்தே விருத்தையா அகிலாக, நமக்கு வரக்கூடிய தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லாமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரிசையா வந்துட்டே இருக்கும். ஆனா விட்டு விட்டு வந்துட்டே இருக்கும். நடுவுல நீங்க வந்து கான்சியஸா அதை இருக்கணும். இப்படிதான் உண்டாகிறது. சர்வாக அபி இந்த தாட் எல்லாம் பாருங்க, திடீர்னு வந்து என்னாச்சு தூக்கம் வந்துருக்குனாக்க எல்லாம் விலியன்ட்டே எத்தனை யோசிச்சுட்டே படுத்துட்டே இருந்தான், நாளைக்கு அது பண்ண இது பண்ணு அவனையும் அறியாம எல்லாம் தூங்கியாச்சு இல்லையா. சுத்தில வந்த உடனே அது என்னாச்சு, அவன் அதுல இருந்து விட்டுட்டு அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில போய் ஒடுக்கிவிட்டான் இல்லையா. அதனாலதான் உபநிஷத்தானது அகரஹர் பிரம்மலோகம் கமயத்தின்னா, டெய்லி டெய்லி இவன் பிரம்மலோகத்துக்கு தான் போயிட்டு வரான் காத்தால காத்தால அப்படின்னு சொல்ற. இப்படி சுசுப்தியில அப்புறம் மூச்சல இல்லையா, ஏதாவது வந்ததுன்னா அந்த காலத்துல நம்ம புராணங்கள்லாம் பார்த்தோம்னா தசரதர் கொட்டுவப்பட்டு மூர்ச்சையாக கை கை வந்தோடனே ராமன் காட்டுக்கு வேணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்பாங்க. 14 வருஷம் பரதம்தான் நாட்டு அண்ணா திருப்பி ஒரு தடவை 2 தடவை இப்படி அப்பப்போ மூர்ச்சாவஸ்தைக்கு போறாங்க இல்லையா. அந்த மூர்ச்சாவஸ்தான சிதாபாசனான வேலை செய்யல இல்லையா, லீனம் ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். திருப்பி அவர் எழுந்த உடனே அந்த வருத்தமானது வரதான் போகுது. அதனால என்ன போயிட்டுன்னு சொல்ல முடியாது, லீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். லீனம் ஆயிடுச்சுன்னா டெம்பரரிலி அது மறைஞ்சு போச்சு தூக்கத்துல. காதால எழுந்த உடனே அந்த பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. திருப்பி ஏன் சொல்ற மாதிரி அப்பா செத்து போயிருக்காரு, ஒரே கவலை, இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாருக்கும் நாளைக்கு காத்தால பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணோம், வாதியாருக்கு அரேஞ்ச் பண்ணோம், பிரதானத்துக்கு அரேஞ்ச் பண்ணோம், ரிலேட்டிவ் எல்லாம் அத்தனை கவலையோட இருக்கான். ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூழ்கிட்டான். அப்ப பாருங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் எப்படி இருக்கும் முடியும். பாரி இருக்கு வீட்டுல, எத்தனை காரியங்கள் இருக்கு, கண்ண மீறி அவன் போயிட்டான்னா சிதாபாசன் கொஞ்சம் அடங்கிட்டாரு. திருப்பி சிதாபாசன் தன்னுடைய வேலையை காமிக்க போறாரு கொஞ்ச நேரம் பொறுத்து இல்லையா. இப்படி மூர்ச்சாவஸ்தை சுசுக்தி அவஸ்தை சமாதியும் அதுல கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. சமாதினு சாதாரணமா வேதாந்த நிலையில இருக்கக்கூடியத சமாதினு சொல்ற வழக்கமும் உண்டு. இந்த யோகத்துல வரக்கூடிய சமாதியும் சமாதியும் மூர்ச்சாவஸ்தையிலையும் சமாதியிலையும் இவன் தீனத்தை அடைகிறான் அப்படின்னு அது சொல்லி கொடுக்கிறார் இல்லையா. எல்லா கிரமாது விச்சித்திய விச்சித்திய ஜாயந்தே விருத்தையா அகிலாக, அகிலாக விருத்தையா ஜாயந்தே உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது, கிரமமாக உண்டாகிறது. அது எப்படி உண்டாகிறது, விச்சித்திய விச்சித்திய விட்டு 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 வருது. சர்வாக அபி விலியது, அவ எல்லாமே ஒரு ஸ்டேஜில்
அடங்கி போயிடுறது இல்லையா. தே ஃபால், தே கம், தே கோ. ஆனா அது எல்லாம் சேர்ந்து என்ன பண்றது, சுசுப்தி சுப்தியிலையும் சுசுப்தியிலையும் மோட்சாவஸ்தையிலையும் சமாதி அவஸ்தையிலையும் இது லீனமாக ஆகிறது. இது சிதாபாசனாவது லீனமாக ஆகிறான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த சிதாபாசனுடைய பவரை பாருங்க, பிரைட்டா இல்லையா. சந்தையோ அகில விருத்தினாம் அபாவச்சாவபாசிதா நிர்விகாரேன ஏனாசௌ கூட்டஸ்தைதி உச்சதே. இப்படி இருக்கக்கூடிய எல்லா விருத்திகளும் அகில விருத்தினாம் இதெல்லாம் என்ன பண்றதுன்னா, சந்தைய அந்த எக்ஸாம்பிள் மறந்துடக்கூடாது. எல்லாருடைய விருத்தியும் அந்த கண்ணாடியில இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த சவத்துல விழுந்தது. சவத்துல ஏற்கனவே சூரியனுடைய ஒளியானது இருக்கு. ஆனா இந்த கண்ணாடியில இருந்து வந்த ஒளியானது பிரைட்டா இருக்கு. கண்ணாடியில கண்ணாடியில வந்ததும் சூரியன் தான். அந்த சூரியனுடைய ஒளிய வாங்கி அந்த கண்ணாடியானது இங்க அமைச்சது. இது எப்படி இருக்குனாக்க, இது ரொம்ப ஒளியா இருக்க மாதிரி இருக்கு. அந்த கேப்பிலையும் தான் அவருக்கு சூரிய ஒளியானது எல்லா இடத்துலயும் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் பிரகாசமா தெரியாது அந்த சூரியனானவர். அப்படி சந்தேகா அபாவச்ச, அது இல்லாமையும் அது இடையையும் காட்சி கொடுக்குது அந்த சிதாபாசனார். சந்தேகா அகில விருத்தினாம் அபாவச்ச அவபாசிக்கதா. இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சிதாபாசன் மட்டும்தான் நமக்கு அப்படி பிரைட்டாவும் தெரியுது, சந்தியிலையும் தெரியுது. அந்த சந்தியை காமிக்கிறதுக்கு காரணமாகவும் இந்த சிதாபாசன் இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க இருக்கு, சித்துலதான் இருக்கு. அந்த சித்தானவர் விகாரம் இல்லாம இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னாங்க, வராறு போறதுனால இது பண்ற கலாட்டால பாத்தோம்னா இவரு தான் ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரியும், டோட்டலா ஆக்டிவா இருக்கிறவர் அவர் சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு நம்மகிட்ட இருக்க ஆத்மா வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும், ஒண்ணுமே இல்ல, பிரம்மமா உட்கார்ந்து இருக்காரு. அது ஒண்ணுத்துக்கு லாய்க்கல நினைச்சிட்டு இருக்கான். அவர் இருக்கிறதுனாலதான் இவன் பண்றான்றது மறந்து நான் அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு ஆக்டிவா தெரியறது இல்ல. இந்த மாதிரி உங்களை ஏமாத்தனுக்கு பேர் இருக்க, அதனாலதான் அதுக்கு பேர் ஆபாசம்னு பேர். என்ன அது, உண்மையான ஒளி இல்ல, ஆபாசம். அது அவர்கிட்ட வாங்கின கடன் வாங்கின அந்த ஒளிய வச்சுட்டு இவர் என்னமோ எல்லாம் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு இல்லையா. இதுதான் அந்த நான். அந்த நான் இருக்க ஜீவன் பேரு அவனுக்கு தான். அந்த சிதாபாசனுக்கு ஜீவனுக்கு நான் நான் என்ன இருக்கக்கூடிய அதுக்கு பேரு கூட்டத்தன்னு பேரு இல்லையா. அதுக்கு பேர் வந்து மாறிக்கொண்டே இருக்குது. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுக்கு பேரு கூட்டஸ்தன்னு பேரு. அவர் என்ன பண்ற, அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த தட்டாங்கையில இருக்கக்கூடிய ஆங்கில் மாதிரி அவர் இருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த தாட்டெல்லாம் வருது போறது இதெல்லாம் இஷ்டத்துக்கு ஷேப் எல்லாம் மாறிட்டே இருக்கு. மாறினாலும் அவர் மாறவே மாட்டார். கீழே இருக்கிறவர் நீங்க அவர் மேல எவ்வளவு எடுத்தாலும் அந்த சக்கியம் ஒரு இது வச்சிருப்பான். அவன் நல்லா நம்ம செருப்புல ஒரு ஆணியை வச்சு போட்டு கேமரா எடுத்து அடிச்சா கூட அது ஒண்ணு கீழே இருக்கிறது. ஆனா மேல இருக்கிறது எல்லா வேலையும் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஹேமர் அடிக்கிறது. அதே மாதிரி இந்த சிதாபாசன் எல்லா காரியத்தையும் பண்ணாலும் இந்த கூட்டஸ்தனானவன் கீழே ஒரு விகாரமும் இல்லாம இருந்துட்டு இருக்காருன்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த கூட்டஸ்த தீப பிரகார விவேகன விவேச்சனம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், இந்த விவேகத்தை இந்த சித்த நம்ம புரிந்து கொள்ளணும். சிதாபாசனை பார்த்துட்டு நம்ம சித்த நம்ம ஊக்கிடுறோம். இங்க கைய பாக்குற இடத்துல அந்த வெளிச்சத்தை விட்டுட்டோம். வெளிச்சம் இல்லைன்னா என் கையே தெரிஞ்சிருக்காதுன்றது தெரியுதான். ஆனா டக்குன்னு பாருங்கன்னா கை மாத்திரம் தான் தெரியுது, கையை தான் பார்த்தோம் எல்லாருமே. தவிர அந்த வெளிச்சத்தை நம்ம யாருமே பார்க்க விட்டுட்டோம்னா அதுதான் அந்த கூட்டஸ்தன் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்காரு. நிர்விகாரமாக எல்லாத்தையும் பண்றானும் மாறுதலற்றதாக அவர் உட்கார்ந்து இருக்காரு. இதெல்லாம் மாறுதல் அடையக்கூடியதாக இருக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த விருத்திகள் அகம் விருத்திகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா மூன் லைட் சார், எங்க டின்னர்னா மூன் லைட் டின்னர் தான். மூன் எது லைட் சொல்றோம்ல, மூன் லைட் தன்னுடைய ஒரு பவரை வாங்கி அவர் கொடுத்து அது இடத்துல வந்து நமக்கு வந்து இத போய் பாக்கிறோம் அப்படின்னாக்க, இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? புரிஞ்சுதானே, இது கீழே இருக்கு. இதுக்கு காரணம் அங்கிருந்து வந்த ஒளி, அவருக்கு எங்கிருந்து வந்த ஒளி, அது தண்ணி கிட்ட இருந்து வந்த ஒளின்னு. அதே மாதிரி இந்த சிதாபாசனை நம்ம புரிஞ்சுக்கும் போது சிதாபாசனுக்கு ஏது அவசக்தி இல்லையா, தாட்டெல்லாம் நினைச்சு துக்கத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறாரு. துக்கத்தையும் சுகத்தையும் கொடுக்கறது எர்த்து.
அது எதனால வந்து சிதாபாசன்ற மூன் லைட்னால வருது. மூன் லைட்டின் ஒண்ணு இருக்காங்க, அது ஆபாசம் தானே, சிதாபாசம் தானே, சித்துல இருந்தா வருதுன்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா. தன்னு மூணு எட்டு திருஷ்டாந்தத்தை வச்சிருந்தாக்க இந்த காமக்ரோதாதிகள் வித்தி இந்த கவலைகள், அதுக்கு காரணம் சிதாபாசன் இல்லையா. சிதாபாசன் எப்படி தனியா சந்தோஷத்தையும் இதுவும் கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த சித்து இருக்கிறதுனால இந்த தாட்டு வந்தது, அந்த தாட்டு வந்ததுனால இதெல்லாம் வந்தது. இதை நீங்க புரிஞ்சுட்டாதான் அந்த தாட்டுல இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும் இல்லையா. அந்த பிரம்மத்துல ஒரு நிலையானது ஏற்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் சொன்னாரு. நிர்விகாரேன ஏன அசௌ கூட்டஸ்தி உச்சத்தே, இதைத்தான் அசௌ, இதைத்தான் கூட்டஸ்தன் கூட்டஸ்தன் என்று சொல்லுகிறோம் இல்லையா. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டிங் மீடியம், ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் அப்படி நம்ம மூணு புரிஞ்சுக்கணும். அதுல சன் எக்ஸாம்பிள்ல சன் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், மூணு ரிஃப்ளெக்ட் மீடியம், எர்த்தானது அதனுடைய காமக்ரோதங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு பார்ட்டி நடக்கிற இடம். இப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா இதுக்கு என்ன எர்த்துக்கு காரணம் மூன் லைட். ஆனா அந்த மூன் லைட் வந்துதான் ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு, அதுதான் ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே மூணுக்கு ஏழு லைட்டு, அவருடைய லைட்ட கடை வாங்கிட்டு இவர் கொடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி சிதாபாசன் வந்து பண்ணக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடியவர் சித்து தான் என்பதை பிரித்து அறிய வேண்டும் வேதாந்தத்துக்கு வந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக. நிர்விகாரமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டஸ்தன் தான் விகாரமான இந்த பொருள்களை எல்லாம் செய்து கொண்டு இந்த விருத்தி ரூபமாக செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ அவபாசித்தாகான்னு வேற சொல்லிருக்காரு அவர். சந்தியை மாத்திரம் காமிக்கிற அகில விருத்தினால் எல்லா விருத்திகளுடைய இடைகளை மாத்திரம் அவர் காமிச்சா போதாது, அதனுடைய இல்லாமையும் காமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அபாவாக அப்படின்னு வேற போடுறாரு. இல்லாமைகள் அப்படின்னு போற எந்த இல்லாமைகள் முன்னாடி சொன்னார், சுத்தி மூச்சா சமாதி இல்லையா, சுத்தி மூச்சா சமாதி அந்த அதனுடைய இல்லாமைகளையும் அவர் தான் காமிக்கிறார். எப்படி நான் அறியவில்லைங்கிறதையும் சித்து தான் காமிச்சார், நான் அறிந்தேன் என்பதையும் சித்து தான் காமிச்சாரோ, அதனுடைய விஷயத்தையும் அவர் தான் காமிச்சார், அதனுடைய இல்லாமையும் அவர் தான் காமிக்கிறார். யார் காமிக்கிறாரோ அவரை வந்து சிதாபாசன் நினைச்சு ஏமாந்து கொண்டாதீங்க, அவர் கூட்டஸ்தர் ஆக்சுவலா அப்படின்னு சிதாபாசன் பண்ற மாதிரி தெரியுது, ஆனா பண்றது கூட்டஸ்தனுக்கு தான் போய் சேர்றது இந்த சாட்சி சைத்தன்யமாக அப்படின்னு சொன்னார். கட்டே த்விகுண சைத்தன்யம் ரெண்டு சைத்தன்யம் வேலை செய்யறது, ஒன்னு சித்து ஒன்னு சிதாபாசன், ஒன்னு ஒரிஜினல் சைத்தன்யம் அவர் இல்லாம இது இயங்காது. ஆனாலும் நமக்கு என்ன சொல்றது, இந்த ரிஃப்ளெக்டிவ் சைத்தன்யம் தான் அந்த குடத்தை பார்த்தா மாதிரி தெரியறது இல்லையா. இப்படி கட்டே த்விகுண சைத்தன்யம் யதா எப்படி வந்ததோ வாக்கிய வெளியில, அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ளேயே அந்த தாக்கிலையும் நீங்க கதா அந்தரே உங்களுக்குள்ளயும் இப்படி நினைச்சு பாருங்க. வெளியில இருக்கக்கூடிய குடத்துல எப்படி இந்த ரெண்டு சைத்தன்யம் இருக்கோ அதே மாதிரிதான் உள்ள இருக்கக்கூடிய விருத்திகள்லயும் ரெண்டு சைத்தன்யம் இருக்கு, நானும் இருக்கு என்னுடைய தாக்கம் இருக்கு. அந்த குடத்துல எப்படி சிதாபாசனும் சித்தம் இருந்தானோ அதே மாதிரி என்னுடைய தாக்கிலையும் தாட்டு சிதாபாசன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்து இது ரெண்டும் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் ஒரிஜினல் சைத்தன்யம் ரெண்டும் உள்ளுக்குள்ளயும் இருக்கு. எங்க இருக்கு, விருத்திஷு அப்படி இந்த தாட்டிலேயே இருக்கு, நம்மளுடைய தாட்டிலேயே இது இருக்கு. ததஹா ஆனா இது தமாஷ் பாத்தீங்கன்னா தத்ர வைஷத்யம் சந்தித்ததோ அதிகம். ஆனா இது எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப தெளிவா இருக்கு, அதிகமா தெளிவாகவும் காணப்படுகிறது இல்லையா. அவ்வாறு இல்ல, அந்த சவுத்துல இருக்கக்கூடிய லைட் வந்து அதுதான் ஒரிஜினல், அது வந்து இது வந்து நல்லா நம்ம பாக்குற மாதிரி இருக்கு, அதை விட பிரைட்டாவும் இது அடிக்கிறது இல்லையா. நம்மளால பார்ட் பண்ண முடியுது இதுல இருந்து வந்ததுன்னு. அது ஆனா எப்படி பண்றதுன்னாக்க ஒரிஜினல் சைத்தன்யத்தை விட இது ரொம்ப பெரிய சைத்தன்யம் மாதிரி இருக்கிறதுனாலதான் எல்லாரும் 99.99% சிதாபாசனை நான் 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 நினைக்கிறதுக்கு காரணம் இந்த அறியாமை தான் காரணம் அப்படின்றாரு. வைஷத்யம் அப்படின்னா தெளிவு, அது எப்படி சந்தித்தகா சந்தித்தகா அதிகம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அந்த விடையில் உள்ள தெளிவை விட அதிகமான தெளிவா இருக்கு. இந்த சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்கு இல்லையா,
நடுவு நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதை விட இது பிரைட்டா இருக்கு இல்லையா. அதையும் காமிக்கிறது இதையும் காமிக்கிறது யாரு? சித்து. ஆனா நமக்கு எப்படி தோன்றது, சிதாபாசனுடைய பவர் ஆனது ஜாஸ்தி மாதிரி தெரியுது இல்லையா. இதுதான் இந்த ஏமாத்தர சமாச்சாரம் அப்படின்ற. இப்படி ஞாததா அஜ்ஞாததே நஸ்தா கடவத் விருத்திஷு க்வசிதே ஸ்வஸ்ய ஸ்வேனாக்ரஹீதத்வாதே தாபிஷ்டா ஜ்ஞானநாசனாத் அப்படின்னாரு. உடமானது அவனுடைய அஞ்ஞானத்தினால கூடப்பட்டு இருந்தது இல்லையா, அதனால அவனுக்கு என்ன தோணுது, இது எனக்கு தெரியாது அப்படின்னு தோணுச்சு. இத என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் அந்த குடத்தை பார்த்தேன் இல்லையா. குடத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய ரிஃப்ளெக்ட் சைத்தன்யமானது அந்த மைண்ட் சேர்ந்து அதை பார்த்தது இல்லையா. பார்க்கும் பொழுது நல்லா ஊனி பார்த்தது, ஊனி பார்த்ததுனால அது என்ன பண்ணிட்டு அந்த விஷயத்தை எனக்கு காமிச்சு கொடுத்து, அந்த சிதாபாசம் காமிச்சு கொடுத்துட்டு அடுத்த தாட்டுக்கு அசோசியேஷன் தாட்டுக்கு வேற போயிடுச்சு. ஆனா எனக்கு அந்த அறிவானது உண்டாயிடுச்சு, குடம் அறியப்பட்டதுன்னு. இந்த அறியாமை, அறியப்படவில்லை, அறியப்பட்டதுன்ற ரெண்டு விவகாரம் இதுல ஏற்பட்டிருக்கு. இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சித்துக்கு தான் இருக்க தவிர சிதாபாசத்துக்கு வர்றதுக்கான சான்ஸே இல்லை. குடத்துல இருக்க மாதிரி எந்த விருத்திகளிலும் அறியப்பட்ட தன்மை அறியப்படாத தன்மைன்னு ஏதாவது குடம் மாதிரி இங்க இருக்கா? அதுல வெளியில ஒரு குடம் இருந்ததுனாக்க ஒரு பொருள் இருந்தது, அதை வச்சு இது அறியப்பட்டது அறியப்படாததுன்னு சொன்னேன். உள்ளுக்குள்ள என்னுடைய தாட்டு வரும்பொழுது என்ன, அந்த சிதாபாசனானவர் எப்படி அறிவான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிதாபாசனானவன் எப்படி எனக்கு அறியப்பட்டது அறியப்படாததுன்றதுக்காக கட விஷயத்துல விருத்தி வியாப்தியும் இருக்கு, பல வியாப்தியும் இருக்கு, அதனால எனக்கு தெரியுது. இங்க என்னுடைய தாட் விஷயத்துல அப்படி சொல்லவே முடியாது. சிதாபாசன் தான் இந்த காரியத்தை பண்ண, நான் இல்லாம எப்படி அந்த சிதாபா, எனக்குள்ள வேறான ஒரு பொருளே கிடையாது, எனக்குள்ள இருக்கக்கூடிய தாட்டு தான் எல்லாமே. நான் கவலைப்படுறதுக்கெல்லாம் தாட்டு எதுவும் பொருளே கிடையாது, நானே தான் கவலைப்படுறேன். அந்த கவலைக்கு காரணம் யாராக இருக்கும் பாத்தீங்கன்னா சிதாபாசன் அந்த தாட்டு உண்டு பண்றாரு. நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பழைய நாலேஜ் எல்லாம் வச்சுட்டு அந்த தாட்டுக்கு ஒரு லைட் நான் கொடுக்கறதுனால அந்த லைட் அந்த சிதாபாசன் தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி எனக்கு தெரியறதே தவிர, ஒரிஜினலா பார்த்தா சித்து தான் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்காரு இல்ல. ஏன்னா அந்த சிதாபாசனுக்கு வந்து அதை அறியக்கூடிய சக்தி இல்லையே, பழைய நாலேஜ் எல்லாம் எங்க இருந்து இருக்கும், சித்துல இருக்கக்கூடிய நாலேஜ வச்சுட்டு தானே அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா. அதனாலதான் தேஜத்தி தன்னை ஜத்தி தூரே தத்வந்தி கேன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம், இப்ப திடீர்னு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாரணாசிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு நான் சொன்ன, காசிக்கு நம்ம போனவன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் அவரும் நேரம் வாரணாசிக்கு போயிட்டான். இப்போ நம்ம தங்கியிருந்த ஹோட்டல பத்தி பேசும்போது போயிட்டு வரணும். இப்ப எங்களுடைய மனசு ரெண்டு பேருக்கு ஒரு நிமிஷத்துல வாரணாசிக்கு போச்சு, திருப்பி வந்தது அப்படின்னா மனசுதான் ஜடமாச்ச. இது எப்படி வாரணாசிக்கு போகும்னா எங்களுடைய ஆத்மாவும் அவருடைய ஆத்மாவும் அதுக்கு முன்னாடியே போயிடுச்சு போயிடுச்சு இல்லையா. நீ இந்த டம்ளர் எப்படி இந்த ஆகாசம் இருக்கு, நம்ம அமெரிக்காவுக்கு எடுத்து போறீங்க டம்ளர்னா என்ன, இங்க உலகத்துல இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை எடுத்துட்டு போனீங்களா, ஆகாசத்துல போய் அந்த இடைவெளியை எடுத்துட்டு போனீங்களா, பதிலே சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அது போறது அது வருது அவ்வளவுதானே இல்லையா. ஆனா நீங்க ஒண்ணு தெரியும் இல்லையா, இது ஜடமாச்சு, மனசானது ஜடமானது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவருடைய ஆத்ம சைத்தன்யம் இல்லாம மனசு இயங்காது, மனசு அவ்வளவு தூரம் போறதுனாக்க இந்த ஆத்மாவும் கூட போயிட்டு வந்திருக்கு. அதனால தே ஜட்டி தன்னை அது அங்கேயும் போறது, திருப்பி இங்கேயும் கூட வர்றதுக்குன்னா இவனுடைய மைண்ட் தனியா இயங்காது, அவரோட சேர்ந்துதான் இயங்குமே தவிர சிதாபாசனுக்குன்னு தனியா ஒரு இயக்கம் கிடையாது. அதுக்கு அறியாமையும் அறிவுறதோ கிடையாது, அதுக்கெல்லாம் ஆத்மாவனுடைய அறிவும் ஆத்மாவனுடைய அறியாமையும் தான் சேர்த்துட்டு இந்த சிதாபாசன் போறது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இப்படி அப்ப இந்த ரெண்டு சைத்தன்யம் இருக்கு, ரெண்டு சைத்தன்யம் இருக்குன்றீங்க, அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க அப்படின்னா
இந்த ரெண்டு சைத்தன்யத்தை அப்ப ஏன் சார் ஒத்துவோம், ஒரு சைத்தன்யத்தையே ஒத்துட்டு போயிடலாமே இல்லையா? அப்படின்னா இந்த ரெண்டு சைத்தன்யம் இருந்தாதான் மாறுதலையும் நம்ம பார்க்க முடியும், மாறாததையும் பார்க்க முடியும். நமக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சைத்தன்யத்தை அறிந்து கொண்டால்தான் மாறாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை நம்ம அறிய முடியும் இல்லையா? அப்படி சொன்னாதானே இப்ப எப்படி அத புரிய வைக்கிறது? மாத்ரா ஸ்பரிசாஸ்தகோம் தேய தீதோஷ்ண சுக துக்கதா ஆகம அபாயினோ அனித்யாஹாஸ்வாரதன்னு சொன்னா அனித்யமாக இருக்கக்கூடிய தாட்டு வேற, அந்த தாட்டு இயங்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஐயம் ஒண்ணு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணுமே. அப்ப இந்த ரெண்டு சைத்தன்யம் இருந்தாதானே அதை பிரிச்சு பார்த்தாதான் அந்த ஐய காணிக்கணும்ன்றதுக்காகவே எப்படி சிதாபாசன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்க வெளியில இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வரும் பொழுது எப்படி சிதாபாசனுடைய தயவும் சித்தனுடைய தயவும் தேவையோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் சிதாபாசனுடைய தயவும் சித்தனுடைய தயவும் தேவை நமக்கு. ஏன்னா அந்த சிதாபாசன் அப்பதானே பிரிச்சு அறிய முடியும், வேதாந்தத்துக்கு அனுகூலமா நமக்கு வரணும்னாக்க. இப்படி சொன்னாதான் அனித்யமாக இந்த வரது போறதுன்றதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு. ஆத்மா அசங்கம், அது எதோடையும் சேராது, சூழ சூக்ம காரண சரீரத்தை விட வேறானது. அப்ப இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் பண்றது எது என்ன? இது இந்த காரியங்கள்லாம் பண்றது சூக்ம சரீரம் தான் இந்த காரியங்கள்லாம் பண்றது, சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் அவர் இருக்கிறார் அப்படின்னு. த்ரிகுண கிருத சைதன்ய ஜென்ம நாச அனுபூதிதா, இது அனுபவத்துக்கு நமக்கு வந்தாதானே இது புரியும். அனுபவத்துக்கு வந்துட்டு இந்த உற்பத்தி நாசம் ரெண்டும் தெரியுது நமக்கு. கதால எல்லாம் ஒரு இதுவா இருந்தேன் சார், எனக்கு ஒரே டிப்ரெஸ்டா இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்தார், அதுக்கப்புறம் போனோடனே இப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன, அதனுடைய உற்பத்தி அதனுடைய நாசம் தான் தெரியுது. நான் ஆத்மாவுக்கு தான் உற்பத்தியும் கிடையாது நாசமும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? கூட்டத்தனுக்கு ஒரு விசாரமும் கிடையாது, அந்த விருத்திகள்லாம் இருக்கு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அந்த விருத்திகள் வந்து அலைப்பாயும் பொழுது அது அந்தந்த காரியத்தை பண்ண அது அடங்கின உடனே திருப்பி கூட அதுதான் நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன, பொண்ணுக்கு கல்யாணம் அந்த நிறைய ஜாதகத்தை எடுத்துன்னு ஓ சுத்திக்காரர் எல்லாத்தையும் போய் போய் வந்த ஒரு வழியாது ஜாதகம் பொருத்தி அவளும் ஒத்துண்டு இவர் போய் கல்யாண மண்டபத்தையும் பிக்ஸ் பண்ணி சாப்பாடை பிக்ஸ் பண்ணி துட்டெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி உழைச்சி இல்லையா அந்த கல்யாணம் ஆன உடனே அப்பாடான்னு பொண்ணு போயிட்டான்னு வந்த உடனே அவர் ஈஸ்டர்ல வந்து உட்கார்றாருனாக்க என்ன அர்த்தம்னாக்க, அவர் கல்யாணத்தினால அவருக்கு ஆனந்தம் வந்ததுன்னு நம்ம நினைப்போம் இல்ல. அவருடைய டாஸ்க் ஒண்ணு கம்ப்ளீட் ஆன உடனே அந்த டாஸ்க் கம்ப்ளீட்னே அந்த தாட்டு போன உடனே அவர் கொஞ்ச நேரம் ஆத்மாவோட இருந்த அந்த ஆத்மாவுடைய சொரூபமான அந்த ஆனந்தமானது அப்ப அவர் வெளியில வந்து இல்லையா, அந்த வெளியில இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆனந்தத்தில இருந்து வருதுன்னு தெரியாம இந்த தன்னுடைய காரியத்தினாலேயே அந்த பொண்ணுடைய கல்யாணம் தான் இவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. எல்லா ஆனந்தங்களும் இப்படிதான் வருதுன்றதும் புரிஞ்சுக்கணும். எல்லா ஆனந்தமும் எப்படி வரும்னா அந்த ஒரு டாஸ்க் ஒண்ணு அடங்க ஒரு முடியுது, அந்த முடியும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஒரிஜினல் என்ன சத்தியம் ஞானம் ஆனந்தம் அப்படின்னு சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடைய வெளிப்பாடானது அப்ப தெரியுது. அதே மாதிரி இந்த சிதாபாசன சித்தன் அப்படின்னா எல்லா மாறுதல்களும் இருக்கும் பொழுது அது சிதாபாசனுடைய ஆக்டிவிட்டி, அது எல்லாம் மாறுதல் இல்லாமல் இருக்கக்கூடியதனுடைய சித்து எது அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்றதுதான் வேதாந்தத்தினுடைய பர்பஸே அதுதான். அதனாலதான் நம்ம ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவோடதான் நம்ம அறிந்து கொண்டவை ஆனால் எப்பொழுதும் நிச்சயமான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இந்த ஆத்மாவோட இருக்கக்கூடிய ஆனந்தம் அதெல்லாம் ஆகமா அப்பாயி வரும் போகும் இல்லையா, அது போய் நம்ம எல்லாம் மாத்திரா பரிசோதனால வரக்கூடியது, இதெல்லாம் இப்ப இந்திரியங்களுடைய பலனால வரப்போறது அப்படின்றத அவர் சொன்னார். கீதையில சொன்னத இவர் இப்படி சொன்ன ஆகையினால இந்த ரெட்டிப்பு சைத்தன்யமானது எதுக்காக இருக்குன்னா நமக்கு அந்த கூட்டத்தனை போதியதான் தெரியுது. அகூட்டஸ்தம் தத்து அந்நது, இது அகூட்டஸ்தமா இருக்கக்கூடியது சிதாபாசன், கூட்டஸ்தமா இருக்கக்கூடியது ஆத்மா. இது ரெண்டுத்தையும் புரியறதுக்காக தான் தாசு பர்ணா சைஜா சகாயா அப்படின்னு சொன்னாரு. பிரேயஸ்ச மனுஷ்ய மேசஹு உபௌ சம்பரிஷ்பக்தான்னு இவன் எல்லாத்தையும் பிரேயஸையும் ஸ்ரேயஸையும் போயிட்டு கலந்துக்கிறான்.
ஆத்மாவை அறியறதுதான் பிரேயத்து, இது ஜீவனை அறியறதெல்லாம் பிரேயத்து தான் கொடுக்கும், இவனுக்கு மெட்டீரியல் கம்ஃபர்ட் தான் கொடுக்கும், ஆத்மாவை அறியறதுதான் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால, ஞானத்தினாலதான் முக்தின்னு இருக்கிறதுனால, ஞானமானது எப்படி வரும், விவேக சக்தியினாலதான் வரும். விவேக சக்தி யாருக்கு இருக்கும், ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவனுக்கு தான் அந்த பிரிச்சு அறியக்கூடிய சக்தி இருக்கும். பிரிச்சு அறியக்கூடிய சக்திக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீவில்ல எப்படி யூஸ் பண்ணணும், ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து கொள்ளணும், அதுக்காக தான் இந்த மனுஷ ஜென்மம், அதுக்காக தான் வேதாந்தம். அப்படி புரியுதா, இந்த கூட்டஸ்தான் சித்தம் இருக்கக்கூடிய அந்த பிரிவானது புரிய, இதுக்கு பேர் தான் விவேகம். இந்த விவேகத்தை சொல்றதுக்காக தான் இந்த கூட்டஸ்த தீபம் பிரகரணம் வந்தது அப்படின்னு. இதுக்கு மேல அவர் ஆச்சாரியால் என்னெல்லாம் இதை பத்தி பேசியிருக்கார் அப்படின்னு உபதேசி அதெல்லாம் சொல்லப்போ வாக்கிய விருத்தி போன்ற பிரகரண கிரந்தங்கள்லாம் ஆச்சாரியால் இந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எக்ஸாம்பிளோட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அடுத்த சனிக்கிழமைக்கு போவோம் மேல் பாடங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய ப